ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இதுக்கு முன்னாடி நம்ம த எட்டர்னல் லவ் சீசன் 3 ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம். அந்த எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் த எட்டர்னல் லவ் சீசன் 3 எபிசோட் 2 பார்த்துடலாம். சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 நம்ம சிவானி மாதிரியே பேரரசி இருந்ததை பார்த்துட்டு சிவானிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. பா, பேரரசி அவ்வளோ அழகா இருக்காங்கல்ல, சும்மா மெழுகு சில மாதிரி இருக்காங்க. என்ன இவங்க, என்ன மாதிரியே இருக்காங்க, யாரும் இதை கவனிக்கலையா அப்படின்னு சிவானி திரும்பி திரும்பி பாக்குறா. ஆனா யாருமே இதை கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா பேரரசிய கவனிச்சுட்டே இருக்காங்க. இப்போ பேரரசி சந்திரனை பார்த்து, என்ன ஆச்சரியம், இவர் அப்படியே சந்திரன் மாதிரியே இருக்காரே அப்படின்னு சந்திரனையே பார்த்துட்டே இருக்கா. இதை சிவானி கவனிக்கிறா. அவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. என்ன இவங்க சந்திரனே இப்படி பாக்குறாங்க, இவன் ஏன் சந்திரன், சந்திரன் எனக்கு மட்டும்தான், அவன் என்னுடைய சந்திரன் அப்படின்னு கோவத்துல புலம்பிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ இந்த அஃபிஷியல் சூ வராங்க. இந்த கேண்டிடேட்ஸ்லேயே மிக சிறந்தவர் மோ குடும்பத்தை சேர்ந்த 8th மாஸ்டர் சந்திரன் தான் அப்படின்னு பேரரசி கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. உடனே பேரரசி சிரிச்சுட்டே வெக்கப்படுறாங்க லைட்டா. இதை பார்த்துட்டு சிவானி, இவர் ஒரு சிறந்த வேட்பாளர்லாம் இல்லை, டீ கூட இவருக்கு சரியா போட தெரியல, எப்படி இவர் சிறந்த வேட்பாளராக இருக்க முடியும், இவருக்கு எந்த வேலையுமே பழக்கமே இல்லை, இவருக்கு எந்த வேலையிலையுமே பக்குவமே இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே இந்த அஃபிஷியல்ஸும், தப்ப எடுத்துக்காதீங்க பேரரசி, இவங்க தெரியாம சொல்றாங்க, இவரு சிறந்த வாழ்வீச்சாளர், எல்லா திறன்களையும் சிறந்து விளங்குறாரு அப்படின்னு இந்த அஃபிஷியல்ஸும் பேரரசி கிட்ட சொல்றாங்க. அப்புறம் ஏன் டீ கூட அவங்களுக்கு போட தரல அப்படின்னு சிவானி இங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு சந்திரனுக்கு கஷ்டமாகுது. தவறா நடந்த விஷயத்துக்காக திறமையற்றவனு நீங்க எப்படி சொல்லலாம், இது நியாயமே இல்லை இளவரசி அப்படின்னு சந்திரன் சொல்றான். உடனே பேரரசி, சரி என் கண்ணு முன்னாடி வால் வீசி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சந்திரன் செம்ம அழகா வால் வீசி காட்டுறான். இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லா பெண்களுமே மயங்கிடுறாங்க, முக்கியமா பேரரசி. இது அப்படியே சிவானியும் ஆஹா அப்படின்னு பழைய சந்திரனை ரசிக்கிற மாதிரியே ரசிச்சுட்டு இருக்கா. இப்படியே வாழ் வீசிட்டு இருக்கப்போ சிவானியோட பெர்ஃபியூம் பேக் கீழே விழுது. இது என்னோடது, இது எப்படி உன்கிட்ட இருக்கு அப்படின்னு செம்மையா சவுண்டு விடுறா சிவானி. ஏன்னா இவ மேல ஒரு கெட்ட பேர் இருந்தா பேரரசிக்கு இவர் மேல ஒரு க்ரஷ் வராதுல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதனால எப்படி சந்திரனை இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாம் அப்படின்னே பார்த்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, இது என்னோட பேக், இதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், கண்டிப்பா இது என்னோட பேகை திருடி இருக்காரு சந்திரன் அப்படின்னு குற்றம் சாட்டுறா. சந்திரனுக்கு கஷ்டமாகுது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு முழிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு அந்த மங்கூஸ் மண்டையும் தான் ஞாபகம் வருது. அவனை பார்த்து செம்மையை முறைக்கிறான். அவன் யாரு அப்படின்னா, இந்த அஃபிஷியல்ஸும் இருக்காங்கல்ல, இவளோட அண்ணன் தான் அவன். அப்படியே கோவப்பட்டுட்டு சந்திரன் அவன் தரப்புல இருக்க நியாயத்தை சொல்றான். இப்போ இந்த அஃபிஷியல்ஸும் ஓடி வந்து சந்திரனை பாதுகாக்கிறாங்க, அவனை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்றாங்க. ஏன்னா இந்த விஷயம் பெரிய நியூஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பா அவளும் உள்ள வந்துருவா, சிக்குவா, அதனால பயந்துகிட்டே இருக்கா. சிவானி இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தவும் ரொம்ப கஷ்டமாகிடுது சந்திரனுக்கு. அடுத்த சீன்ல அப்பா நம்ம குடும்பம், அடுத்த சீன்ல அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட குடும்ப மானத்தையே வாங்கிட்டே சந்திரான்னு சந்திராவை செம்மையா திட்டுறாரு. அப்போ நம்ம சந்திரனோட அண்ணா கலைதான், தம்பி மேல எந்த தப்புமே இல்லப்பா, தவறான புரிதல் தான் அப்படின்னு சொல்றான். அவன் தரப்புல இருக்க நியாயத்தை சொல்றான். வாய மூடு, உன் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு நீ தீர்மானிக்க கூடாது, அது பேரரசியோட முடிவு தான். ஆண்கள் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு, அதை நீ இன்னும் ஒழுங்கா படிக்கலன்னு நினைக்கிறேன், போய் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சந்திரன் அப்பா திட்டி அனுப்பிடுறாரு. நம்ம 14th மாஸ்டரும் கலையும் அப்பா பேச்சு மீற முடியாம சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம சிவானி கிட்ட பனி பெண் பேசிட்டு இருக்கா. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க மட்டும் இந்த தப்பா பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இன்னே இருக்கும், 8th மாஸ்டர் நல்லபடியா ஹெரோம் எக்ஸாம்க்கு செலக்ட் ஆயிருப்பாரு. நீங்க பண்ண காரியத்தினால மோ குடும்பத்துக்கே கெட்ட பேரு. பேரரசி கிட்ட சந்திரன் குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டா அவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வம்சமே விருத்தி ஆகாது, அவரை துறவி ஆக்கிடுவாங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு, பாவம் தப்பே பண்ணாம சந்திரன் கஷ்டப்படுவாரு அப்படின்னு பனி பெண் ஃபீல் பண்றா. இதை கேட்டுட்டு சிவானிக்கு ஷாக் ஆயிடுது. ஐயோ என்ன சொல்ற, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்புறா. உடனே வேகமா பாடி கார்டை கூட்டிட்டு
மோ ரெசிடென்சிக்கு வேகமா போறா. இப்போ அவளுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடத்த பார்த்ததோ வண்டியை நீப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பாக்குறா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. உடனே வேகமா பழைய மாதிரி அந்த சவுத்து மேல ஏறிட்டு அந்த சைடு பாக்குறா. அங்க சந்திரன் அழகா படிச்சுட்டு இருக்கான். சந்திரா சந்திரா அப்படின்னு இங்க இருந்து கத்திட்டே இருக்கா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி பார்த்துட்டு முழிக்கிறான். இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அவன் சந்திரா இங்க சீக்கிரமா நான் குதிக்க போறேன் என்ன புடி அப்படின்னு சிவானி கத்திட்டு இருக்கா. அவனும் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரான். அவ ரொம்பவே மேலே ஏற முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. அப்பா என்னடா மேலே ஏறவே முடியல, ஒரு குழந்தை பெத்ததுல இருந்து வெயிட் போட்டுட்டோம் போல அப்படின்னு புலம்பிட்டே ஏறிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு சந்திரன் வந்தோடனே வணக்கம் அப்படின்னு சொல்றான். இவன் வணக்கம் சொல்றது என்னவோ அவளுக்கு பிடிக்க வர மாதிரி இருந்திருக்கு. டக்குன்னு கீழே குதிச்சிடுறா. டொம்னு அவ கீழே விழுந்துடுறா. என்ன சந்திரா முன்னாடி மாதிரி திரும்பவும் என்னை கீழே விழ வச்சிட்டியே அப்படின்னு கத்துறா. இப்போ கலை இவளை பார்த்துட்டு வேகமா காதலோட பாசத்தோட சிரிச்சுட்டே வரான். என்னாச்சு நல்லா தானே இருக்க, இங்க எப்படி வந்த அப்படின்னு பேசுறான். என்ன இவர இப்படி பேசுறாரு, இவருதான் சந்திராவோட அண்ணாவா, ஒருவேளை இவரும் நந்தினியும் பழைய மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அவளுக்கு ஒண்ணுமே புரியல, முழிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே கலை இப்போ எக்ஸாம்ல நடந்ததை வச்சு அப்பா ரொம்பவே கஷ்டத்துல இருக்காரு, சந்திரனுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து சொல்றியா அப்படின்னு கூட்டிட்டு போறான். அவளும் அப்பாவை பாக்குறதுக்காக வேகமா போறா. அங்க அப்பாவை பார்த்ததும் பழக்க தோஷத்துல மாமா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்க போறா. அப்போ இவர் அவளை பார்த்துட்டு வணக்கம் வைக்கிறாரு, மரியாதை செலுத்துறாரு. இதை பார்த்துட்டு சிவானிக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுது. அப்பா முன்னாடி சேர்ல உட்காரவே சங்கடப்படுறா. அப்புறம் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சந்திரன் மேல எந்த தப்புமே இல்லை, நான் பேரரசி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அடுத்த சீன்ல அரண்மனையில பேரரசியோட அசிஸ்டன்ட் தான் இந்த கேஸை விசாரிக்கிறாரு. உண்மையாவே மோ குடும்பத்தை சேர்ந்த 8th மாஸ்டர் சந்திரன் தான் உங்க பெர்ஃபியூம் பேகை திருடினாங்களா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, சந்திரனை மாட்டி விட யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. நிச்சயமா இது சந்திரன் பண்ணல, அன்னைக்கிதான் உண்மை தெரியாம நான் சந்திரன் மேல குற்றம் சாட்டிட்டேன் அப்படின்னு சிவானி சொல்றா. இதை கேட்க கேட்க இந்த அஃபிஷியல் சூக்கு செம்ம பயம் ஆகுது. எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு நடுங்குறா. பேரரசியோட சர்வன்ட் ஃபர்ஸ்ட் சிவானியை விசாரிச்சக்கப்புறம் இந்த அஃபிஷியல் சூவை விசாரிக்கிறாங்க. அவ திருட்டு மொழி முழிக்கிறா, பேச்சிலே தடுமாற்றம் தெரியுது. உடனே சிவானி நிறைய பேர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க சொந்தக்காரவங்களுக்கும் வேலை வாங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இதை கேட்டுட்டு இந்த அஃபிஷியல் சூக்கு செம்மையா வேர்க்குது, தடுமாறுறா. இது எல்லாத்தையுமே சர்வன்ட் கவனிச்சுட்டே இருக்கான். அடுத்த சீன்ல பேரரசி கிட்ட போயிட்டு சந்திரன் நிரபராதி, அவரு குற்றவாளி இல்ல, அவரை குற்றவாளி ஆக்குறதுக்காக அஃபிஷியல் சூவும் அவரோட அண்ணனும் தான் இந்த தப்பு எல்லாமே பண்ணிருக்காங்க, குற்றவாளி இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்றான். உடனே பேரரசி சரி அஃபிஷியல் சூவை விட்டுருவோம், அவளால நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, ஆனா அவளோட அண்ணனை நம்ம விட்டுறக்கூடாது, அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுங்க அப்படின்னு பேரரசி சொல்றாங்க. அடுத்து சிவானி மோ ரெசிடென்சிக்கு வந்துட்டு குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் இவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, நான் தான் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ பிரச்சனையுமே உன்னால தானே அப்படின்னு சந்திரன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பான். இப்போ சிவானியை பார்த்துட்டு முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். இப்போ இந்த இடத்துக்கு கலை வரான். இப்போ இந்த நேரத்துல கலையும் சிவானி இருக்கவும் நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, உங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் கலை கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். இதை பார்த்துட்டு சிவானிக்கு செம்ம கடுப்பாகுது. இவ என்ன எப்ப பாரு எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போறான் அப்படின்னு முறைச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்து கலை சந்திரன் ரொம்ப நல்ல பையன், ஏதோ கோவத்துல ஏதாவது பேசிடுவான், அவன் சின்ன பையன் தானே, அவனை மன்னிச்சிடுங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு கலை கிட்ட சிவானி கிட்ட பேசுறாரு கலை. சிவானியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. கலையும் நந்தினியும் லவ்வர்ஸ், ஆனா இப்போலாம் சிவானி இவன்கிட்ட சரியா பேசாதனால அவனுக்கு சந்தேகமா இருக்கு. என்னாச்சு இவளுக்கு, என்கிட்ட சரியாவே பேச மாட்டாளே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறான், சோகமா இருக்கான் கலை. இங்க நம்ம தம்பி பனிப்பெண்ணுக்கு கொண்ட ஊசிய கொடுத்துட்டு வெக்கப்பட்டுட்டே ஓடுறான். இதை பார்த்துட்டு சிவானி அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இவ உடனே சும்மா இருங்க இளவரசி அப்படின்னு வெக்கப்படுறா. ஏ இதுல என்ன இருக்கு, லவ் தானே, அதெல்லாம் ஓப்பனா சொல்லிடலாம், ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்த சீன்ல சந்திரன் பேரரசியை பார்க்க யாருக்கும் தெரியாம பேரரசியோட ரூம்ல வந்து நின்றுட்டு இருக்கான். சந்திரனும் பேரரசி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்.
இப்போ பேரரசி கை வலிக்குதுன்னு சொல்லவும் அவங்களுக்கு கை அழுத்தி விட்டுட்டு இருக்கான். ஒரு பொண்ணுகிட்டயே பேச தயங்குற நம்ம சந்திரன் இப்போ அரசி கையை பிடிச்சிட்டு இருக்கிறதே ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க நம்ம சிவானி சரியான தீனி மூட்டை தீனி தின்னுகிட்டே இருக்கா. இப்போ பனிப்பெண் வரா, 8வது மாஸ்டரை நான் அரண்மனைக்குள்ள பார்த்தேன், அதுவும் பேரரசி ரூம்குள்ள போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ பதறி போயே ஓடி போறா. நைட்டு பேரரசி கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, இந்த நேரத்துல என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு ஓடுறா. இங்க பேரரசிக்கு சந்திரன் டீ போட்டு கொடுத்துட்டு இருப்பான். அப்போ தெரியாம கீழே தட்டி விட்டுருவா. அது பேரரசியோட மேல விழுந்துரும். உடனே பயந்து போய் பேரரசி கையை பிடிச்சிட்டு என்னை மடிச்சிடுங்க பேரரசி அப்படின்னு சொல்றான். இப்போ வேகமா நிறுத்து சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்துறா. என்ன இது, பேரரசி கையை பிடிக்க உனக்கு எவ்வளோ தைரியம், நீயே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ டக்குன்னு சந்திரனுக்கு தலை வலிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் சந்திரா நீயே இங்கே இருக்க, ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவானி கேட்டிருப்பா. அந்த இன்சிடெண்ட்லாம் ஞாபகம் வருது. டக்குன்னு பேரரசி கையை விட்டுட்டு பயந்து போயிடுறான். இப்போ இங்கே இருக்கிறது நம்ம பழைய இளவரசர் சந்திரன் தான். மன்னிச்சிடுங்க பேரரசி அப்படின்னு சொல்றான். இப்போ பேரரசி உடனே சரி ஓகே நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இவ உடனே பிகா பிகான் முழிக்கிறா. இல்ல பேரரசி, யாரோ அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம சந்திரன் மன்னிச்சிடுங்க பேரரசி, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சிவானி கையை பிடிச்சி எடுத்துட்டு வெளியில போறான். சிவானி கோவத்துல கையை விடுன்னு சொல்லிட்டு போவா. இப்போ நம்ம சந்திரன் அவ கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே அவ இடுப்பை பிடிச்சி பக்கத்திலே கூட்டிட்டு வருவான். நீ எப்போல இருந்து இவ்வளோ தாராள மனசான, உன் புருஷனை எப்படி இன்னொரு பொண்ணுக்கு விட்டு தரலாம் அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு ஒரே சந்தோஷம், சந்திரா தானே இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு, சந்திரா நீ வந்துட்டியா, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்பா. அப்புறம் ஏன் என்ன தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க, செவத்துலேருந்து என்னை கீழே விட விட்டல, ஏன் இப்படிலாம் பண்ணுற, நான் உன்னை இவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்படியே இவ பேசிகிட்டு இருக்கப்போவே நம்ம சந்திரன் அவளை கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் ஜாலி ஜாலியாக இருக்காங்க. இந்த நல்ல நேரத்தில் எப்படி நடக்கணும், திடீர்னு இப்போ இந்த கால சந்திரன் மாஸ்டர் வந்துடுறாரு. இவன் மூஞ்சியை பாருங்களேன், பேயறிஞ்ச மாதிரி முழிக்கிறான். சிவானியை அப்படியே தள்ளி விட்டுடுறான். இவன் என்னாச்சு சந்திரா, என் பள்ளி எதுவும் மோதிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இவன் முகமே மாறுது. இந்த சந்திரன் சிவானியை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கான். இவன் முகம் மாறுறதை பார்த்துட்டு என்னாச்சு சந்திரா, சரி நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் இந்த டோங்கியோட 2வது இளவரசி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என் அண்ணாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், நீங்கள் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறா சிவானி. சந்திரா உனக்கு என்ன தான் ஆச்சு, திரும்ப என்னை மறந்துட்டியா, நீ தானே என்னை ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண, இப்போ என்ன திட்டுற, என்ன ஆச்சு, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றா. சந்திரன் மாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி பேரரசி ரூம்ல இருந்து வெளியில வந்தேன், இவ்வளோ நானும் எப்படி இங்க வந்தோம், நான் இம்பீரியல் டோக்கன் தானே எடுக்க வந்தேன், அதுவரை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சுத்தமா எனக்கு ஞாபகமே இல்லையே, நான் பல மாசத்துக்கு முன்னாடி தான் முழிச்சேன், எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ சிவானி என்ன யோசிக்கிற சந்திரா அப்படின்னு கேக்குறா. நீங்க முட்டாள் மாதிரி பேசுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே சிவானிக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஆமா சாமி, ஆமா நான் தான் உங்களை ஃபர்ஸ்ட் இழுத்து கிஸ் பண்ணேன், உங்க சின்ன உடம்பை இழுத்து பிடிச்சி நான் தான் கிஸ் பண்ணேன், அவ்வளோ பெரிய பயில்வான் தான் நானு அப்படின்னு கடுப்புல கத்திட்டு இருக்கா. நீங்க 2வது இளவரசி அவ்வளோதான், உங்களுக்கும் எனக்கோ எந்த சம்மந்தமுமே இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் கோவமா போறான். சிவானுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க என்னதான் நடக்குது, ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை என்ன மாதிரி, ரெண்டு பேருமே கூட விட்டு கூடு பாஞ்சிட்டாங்களா, ஒரே பாடிக்குள்ள ரெண்டு பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறா. இதோட எபிசோட் 2 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 3 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. த எட்டர்னல் லவ்க்கு அப்புறம் மை ரூம்மேட் இஸ் கோமிஹோ அந்த ஸ்டோரி போடலான்னு பார்த்தேன். பட் அது காப்பிரைட் இஷ்யூ வரும், நிறைய பேர் போட வேணாம் பயமா இருக்குன்னு சொன்னீங்க, எனக்குமே பயமா தான் ஆயிடுச்சு. அதை விட பெஸ்ட் ஸ்டோரி பார்ப்போம், இல்லைனா அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டுட்டு ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம். காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வரலை அப்படின்னா அந்த ஸ்டோரியை நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.